அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மரம் இந்த காணொலியில் இப்ப நம்ம பார்க்க போறது குரூப் ஃபோர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. போன வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து பார்த்தா கேட்டிருக்காங்க இருக்கிறப்ப. அப்ப ஸ்கூல் புக் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காணொலி மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்றது இருக்கிறப்ப. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா ஒரு மேக்ஸ் த ஃபாலோயிங் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா கிர் தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா, அப்புறம் வந்து பார்த்தா நம்மளுக்கு ராஜ்கிர் தேசிய பூங்கா, ரத்தம்பூர் தேசிய பூங்கா. இதுல மூணு தேசிய பூங்காக்கள் எந்தெந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தா நம்மளுக்கு எதுல கொடுத்துருக்காங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்ற கொஸ்டின் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கிறப்ப, சோ இது நம்ம டென்த் சோசியல் சயின்ஸ் புக்ல புவியியல்ல வந்து பார்த்தா முதல் பாடமான இந்திய அமைவிடம் அப்படின்ற பாடத்துல வந்து பார்த்தா இருக்கும் இருக்கிறப்ப வந்து முக்கியம் வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத வந்து பார்த்தா கேட்டிருக்க கேள்வி இருக்கிறப்ப வந்து ராஜஸ்தான் பிளைன் இஸ் லொகேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா கரெக்ட் இருக்கிறப்ப வந்து சோ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தா நம்ம படிச்சு பார்க்கணும் இருக்கிறப்ப. ராஜஸ்தான் சமவெளி ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. அப்ப இந்த மேற்கா கிழக்கு அப்படின்றத வந்து பார்த்தா முக்கியமான பகுதியை வந்து பார்த்தா மேற்கில் அமைந்துள்ளது வந்து பார்த்தா கரெக்ட். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் அப்படி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது நான் என்ன கொடுத்துருக்காங்க, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. இதுவும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா கரெக்ட். மூணாவது கவனிங் இருக்கிறப்ப, கங்கா பிளைன் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் யமுனா ரிவர் இந்த வெஸ்ட் டு மிசோரம் இந்த ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தா மிசோரம் அப்படின்றது வராது இருக்கிறப்ப வந்து பார்த்தா பங்களாதேஷ் அப்படின்றது வந்து பார்த்தா வரும். அப்ப மிசோரம் பார்த்தா பங்களாதேஷ் அப்படின்றது வந்து பார்த்தா கீவேர்டு. அடுத்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகாலயா அப்படின்றது கிடையாது இருக்கிறப்ப அசாம் மாநிலத்திலாம் வந்து பார்த்தா பிரம்மபுத்திராவோட சமவெளி பகுதி பெரும்பான்மையா வந்து பார்த்தா அமைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தா போன வாடி குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா என்னன்னு பார்த்தோம்னா, த டெல்டா ஆஃப் த கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ஹேஸ் த லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் வந்து பார்த்தா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நம்ம டென்த் ஸ்கூல் புக்லயுமே வந்து பார்த்தா நம்ம படிக்கிறப்ப வெவ்வேறு இடத்துல வரும். ஆனா கரெக்டா ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா இதான் வந்து பார்த்தா ஆன்சரா இருக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து பார்த்தா கரெக்ட். சோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் இருக்கிறப்ப வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயமார்கள். சிம்பிளா வந்து பார்த்தா மேற்கு நோக்கி பாயமார்கள். அப்ப ஆப்ஷன் இருக்கிறத வச்சு நம்ம பாத்துக்கலாம். இந்த கேள்வியில நர்மதா, தப்தி மற்றும் மாகி அப்படின்றத பாக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பின் வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு, அதாவது வந்து பார்த்தா ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி அப்படின்றாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல ரிவர்ஸ் பத்தி நம்ம டென்த் புக்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நர்மதாறுன்னு பாக்குறப்ப ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி, லெப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரி, அதாவது வலப்பக்க துணையாறு இடப்பக்க துணையாறு அப்படின்னு பிரிச்சு கொடுக்கல, காமனா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின் எவ்வளவு ட்ரிக்கி அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சோ அடுத்து இருக்கிறப்ப இது ஒரு ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். நம்ம இது வந்து பார்த்தா நம்ம டென்த் ஸ்கூல் புக்ல இருக்கு. எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்டா நம்மளுக்கு பெங்களூர் அப்படின்றது தெரியும். சோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா பாக்குறப்ப வந்து பார்த்தா இந்த ஜிஐ டேங்க் வாங்கின பொருட்கள், இதுவும் டென்த் ஸ்கூல் புக் அப்படியே பாக்ஸ் புக் இருக்கிறப்ப வந்து எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. மஞ்சள்லாம் வந்து பார்த்தா ஈரோடு, பாயும் வந்து பார்த்தா பத்தமடை இருக்கிறப்ப, அடுத்து வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா பெயிண்டிங், அதாவது வந்து பார்த்தா வண்ணப்பூச்சி வந்து பார்த்தா தஞ்சாவூர் அப்படின்றது இருக்கும். சுங்குடி அப்படின்றது சேலம் வந்து பார்த்தா நம்மளுக்கு மதுரை அப்படின்றது வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு நேரம் பார்த்தா நம்ம ஜாகிரபி கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது. அப்ப டேரக்டா அந்த சமச்சீர் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை அடுத்தடுத்த காலையில் பார்ப்போம். நன்றி.